நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரியின் சம்மன் நிதி யோஜனா திட்டம் பற்றிய தொகுப்பை பார்ப்போம். நாகை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரியின் சம்மன் நிதி யோஜனா திட்டம் இம்மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. 3 தவணையாக செலுத்தப்படும் இந்த தொகை விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் உள்ளது. விவசாயம் இல்லாத காலங்களில் இந்த தொகை தங்களின் குடும்ப செலவுகளுக்கு பயன்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பிரதம மந்திரியோட விவசாய திட்டம் நல்லா இருக்கு. இந்த திட்டத்தில் 6,000 ரூபாய் கிடைக்கிற ரொம்ப நல்லா இருக்கு. இந்த திட்டம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம். இந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த வேளாண் பாரத பிரதமரின் வேளாண் காப்பீடு திட்டமானது ஓரளவுக்கு பயனுள்ள திட்டம் தான், வரவேற்க வேண்டிய திட்டம் தான். அதாவது கடந்த ஆண்டு 2%, அதுக்கு முன்பு ஆண்டுகளாக எங்கள் பகுதியில் 80% வாங்கியிருக்கோம், 100% வாங்கியிருக்கோம், 60% வாங்கியிருக்கோம். அந்த வருடம் பொறுத்த வரைக்கும் இந்த வாங்கியதின் பலனாக அந்த வருடம் கடனே கிடையாது. விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக எங்களுக்கு இருந்துச்சு. தற்காலிகம் வந்துட்டு பார்க்குறப்ப 1 நாள் மழை பெஞ்சாலும் முடிஞ்சு போச்சு, லேசாக காற்று அடித்தாலும் கடற்கரை சாஞ்சிடுது, இந்த நெல்லை தூத்தி இது ஊற்றி காசாக்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கொடுத்து ஏற்கனவே கொடுத்த இன்சூரன்ஸ்னால பயனடைஞ்சோம். இந்த ஆண்டு எங்களுக்கு அருகிலாம் பக்கத்து கிராமத்தில் கொடுத்துருக்காங்க. அரசு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுத்து விவசாயிகளிடம் சென்று அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை செய்யாமல் விவசாயிகளுடைய ஒருங்கிணைந்த கூட்டங்களை நடத்தி எங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் தொகையோ அல்லது இந்த 2,000 ரூபாய் காப்பீடு திட்டத்தில் அது கொடுக்கணுதை. இதேபோல் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டமும் நாகை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் எதிர்பாராமல் ஏற்படும் பயிர் இழப்புகளை தங்களால் ஈடுகட்ட முடிவதாக விவசாயிகள் கூறினார்கள். நெல் பயிருக்கு ஏக்கருக்கு 465 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுவதுடன் பொது சேவை மையங்களில் இதை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயிர் காப்பீட்டை எளிதாக செய்ய முடிவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவது விவசாயத்தை மேம்படுத்துவதாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக நாகைப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் செல்வன் ஜெயவராஜ்.